மாமி ஃபர்ஹதால். நோன்பாளிக்கு இரண்டு சந்தோஷம் இருக்கிறது. நோன்பாளிக்கு இரண்டு சந்தோஷம் எதுவெல்லாம்? இது அஃப்தார ஃபரிஹ, அவன் இஃப்தாருடைய நேரத்தை அடைந்தால் மகிழ்ச்சி அடைகிறான். காலையில் இருந்து பசியாக இருந்து இரவு வரை மகரிபுடைய அந்த நேரம் வரை பசியாக இருக்கிறான். பசியாக இருப்பவன் இஃப்தாரை அடையும் பொழுது மகிழ்ச்சி அடைகிறான். இது யார் யார்? சஹரில் குறைவாக சாப்பிட்டு சஹரில் குறைவாக உணவை உட்கொண்டு பசியோடு இருப்பவர்கள். இரண்டு நாளைக்குடைய உணவை சஹரிலேயே சாப்பிட்டு முடித்தவர்களுக்கு இது பொருந்துமா? பின்னால் பார்ப்போம் அதனுடைய முழு விவரங்களை. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லிஸ்ஸாயிமி ஃபர்ஹதான், நோன்பாளிக்கு இரண்டு சந்தோஷம் இருக்கிறது. ஒன்று, ரமதானுடைய மாதத்துடைய இஃப்தாரை அடையும் பொழுது. இன்னொன்று, அல்லாஹுவை நாளை மறுமையில் அவன் சந்திக்கும் பொழுது அவன் இந்த நோன்பை கொண்டு மகிழ்ச்சி அடைவான். யார் நோன்பாளியோ, யார் நோன்பை முறையாக நோற்றார்களோ, இவர்கள் நாளை மறுமையில் அல்லாஹுவை சந்திக்கக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் கொடுப்பான். எப்படி நாடுகிறானோ அல்லாஹ் அப்படி அந்த வாய்ப்பை கொடுப்பான். அந்த வாய்ப்பு கொடுக்கும் பொழுது இந்த நோன்பின் காரணமாக அது ஏற்பட்டதால் அவன் மகிழ்ச்சி அடைவான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலும் சொன்னார்கள், ரமதானுடைய முதல் இரவு வந்து விட்டால் ஷைத்தான் விலங்கிடப்படுகிறான், நரகத்துடைய கதவுகள் பூட்டப்படுகிறது, அது திறக்கப்படாது ரமதான் முடியும் வரை. وفتحت ابواب الجنه, சொர்க்கத்துடைய கதவுகள் திறக்கப்படுகிறது, அது மூடப்படாது ரமதான் முடியும் வரை. وينادي منادي, அழைப்பாளர் அழைப்பார் ரமதானுடைய மாதம் வந்து விட்டால், யா باغي الخير اقبل, யா باغي الخير اقبل ويا باغي الشر اقصر, நன்மையை விரைந்து செய்பவர்களே முன்னேறுங்கள். யா باغي الخير اقبل, நன்மையை விரைவாக செய்பவர்களை முன்னேறுங்கள். அல்லாஹ்வுடைய தௌஹீதில் உறுதியானவர்களை முன்னேறுங்கள். ரமதானுடைய மாதம் அல்லாத மாதங்களிலும் ஃபரதான தொழுகைகளை ஜமாஅத்தோடு நிறைவேற்றியவர்களை அக்குபில் முன்னேறுங்கள். சுன்னத்தை நிறைவேற்றுங்கள், நஃபிலை நிறைவேற்றுங்கள். ரமதானுடைய மாதத்தில் அல்லாத மற்ற மாதங்களிலும் தங்களுடைய நாவுகளையும் தங்களுடைய செயல்பாடுகளையும் அல்லாவிற்கும் அல்லாவுடைய தூதருக்கும் ஏற்ப அமைத்துக் கொண்டவர்களை அக்குபில் முன்னேறுங்கள், முன்னேறுங்கள், முன்னேறுங்கள். அழைப்பு கொடுக்கப்பட்டுக் கொண்டே இருக்கும். தீமைகளை செய்தவர்களே, தீமைகளில் விரைந்து இருப்பவர்களே, அல்லாஹுடைய மார்க்கத்துடைய கட்டளைகளை மீறுபவர்களே, தொழுகையை தவறவிடுபவர்களே, நஃபிலையும் சுன்னத்தான வணக்க வழிபாடுகளையும் மறந்திருந்தவர்களே, பொய்களையும் புறங்களையும் இட்டுக்கட்டக்கூடிய செயல்களோடும் தங்களுடைய வாழ்க்கையை அமைத்தவர்களே, அக்கோசியர் குறைத்துக் கொள்ளுங்கள். ஏன்? இந்த ரமதானுடைய மாதத்தில் நரகத்திலிருந்து அல்லாஹ்விடத்திலே விடுதலையாக கூடிய மனிதர்கள் இருக்கிறார்கள். எப்படி? எப்படி? வதாலிக குல்லு லைலா, வதாலிக குல்லு லைலா, ஒவ்வொரு இரவும் அல்லாஹ் அவன் நாடியவர்களை நரகத்திலிருந்து விடுதலை செய்கிறான். ஒவ்வொரு இரவும் அந்த முப்பது நாட்களில் ஒரு இரவில் அல்லாஹ் இந்த பாக்கியத்தை கொடுத்தாலும் அதை விட மிகப்பெரிய அருள் இந்த பூமியில் கிடையாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை நரகத்திலிருந்து விடுதலை செய்வானாக.